வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி 2017க்கான இங்கிலீஷ் புக் லிஸ்ட் அப்புறம் வந்து ஸ்டடி டிப்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது வந்து என் சிவகுமார். இதை வந்து உங்களுக்கு வழங்குறது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இன்றைய இதுவும் பார்ப்போம். பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது அப்படின்னு நேதாஜி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நான் வந்து தமிழே சொல்லிருக்கேன், பட் எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து ஏன் இந்த ஒரு விஷயத்த போடுறேன்னா, ஏன்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து எவ்வளோ எப்படி கொஷின் எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, எப்படி அது வருதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து உங்களை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் 75 ஐட்டம்ஸ், அதேமாதிரி ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா SSLC ஸ்டாண்டர்ட் 25 ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சூட் ஆகும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு சூட் ஆகும். ஸோ இதான் வந்து மார்க் அலோகேஷன். ஸோ SSLC ஸ்டாண்டர்ட் 100 ஐட்டம்ஸ் அந்த இந்த இதுதான் வந்து நமக்கு தேவையான விஷயம். இதான் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக தான் வந்து நம்ம இந்த என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் எப்படிலாம் படிக்கணுன்ற நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது டிஆர்பிக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 110 மார்க் வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி படித்தா வந்து அவங்க வந்து எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்ற விஷயத்தை வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நமக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, ஃபஸ்ட் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, இந்த டைமை நம்ம வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணால் நம்ம எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ தான் டிஎன்டெட் போச்சு, பட் அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ இதுக்காக நம்ம வந்து நல்லா தயாராகணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன புக் லிஸ்ட்லாம் வந்து ரெஃபர் பண்ணுறேன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6th to 12th புக் வந்து ரொம்ப முக்கியமானது. டிஆர்பி என்ன வந்து டிஎன்பிஎஸ்சி சரி, ஃபஸ்ட்டு வந்து 6th to 12th செமஸ்டர் புக் வந்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். டிஎன்பிஎஸ்சி இருக்கவங்களுக்கு இது வந்து நார்மலாக வந்து நிறையா கொஷின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டிஆர்பி இருக்கவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கொஷின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் கிராமர் வந்து இது மூலமாக வந்து உங்களுக்கு தெளிவாகும். அதனால தான் வந்து உங்களுக்கு சமச்சீர் பண்ண சொல்கிறேன். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் 6th to 12th. இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் டிகிரி லெவலுக்கு போகிறதுக்கு. ஸோ அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டடீஸில் வந்து நல்லா கவனம் செலுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து முழு கவனத்தை வந்து நீங்கள் படிங்க, ஃபஸ்ட் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. பட் நான் வந்து வீடியோ போட்டேன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து இன்னும் அப்கிரேட் பண்ணால் பண்ணிக்கோங்க. பட் அது வரையும் வந்து படிக்காம மட்டும் தயவு செஞ்சுருக்காதீங்க, வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுடைய இதை முடிச்சு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, புரியுதா? சரி, இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் கம்போசிஷன் ரெனன் மார்டின் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான். இது வந்து உங்களுக்கு வந்து கிராமர் வந்து சொல்லித்தரும். அதாவது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கிராமர் வந்து இந்த புக் வந்து சொல்லித்தரும். இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு கிராமர் வந்து இது மூலமாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி தமிழ் ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா டிலக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கும், அது வந்து நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பவர் பிரைன் இந்த மாதிரியான புக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், விஷயம் தெரியணும் சரியா? அந்த விஷயம் தெரியறதுக்கு நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு புக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் காம சமச்சீர் புக்கே நீங்கள் வந்து படித்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்லபடியான நீங்கள் ஒரு கிராமரை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், புரியுதா? ஸோ டிஆர்பி படிக்கிறவங்களும் சரி டிஎன்பிஎஸ்சியும் சரி, டிஎன்பிஎஸ்சி மோஸ்ட்டாக வந்து இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நல்லா இதை வந்து தெளிவாக இருங்க. இங்கிலீஷ் வந்து எழுதுறீங்க, ஏகப்பட்ட கிராமர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிறதுக்கு இந்த ஹைஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தியரி, அது பிகினிங், அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் வந்து இந்த புக்கு நம்ம படிச்சிருப்போம். பிரசாதன்ற இந்த புக் தான் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேசிக் தியரி டிக்கெல்லாம் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க, புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி டேர்ம்ஸ் எம்எச் ஆப்ராம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிட்ரரி டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா சில மீனிங்லாம் வந்து அலிகிரினா என்னது ட்ராஜடி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் இருக்கும், புரியுதா? இந்த டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அந்த டேர்ம்ஸ்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது. ஸோ மினிமம் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ மோஸ்ட்டாக வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பிரசாத் யூஸ் பண்ணுங்கள். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுளில் தட்டினால கூட உங்களுக்கு உடனே வரும், புரியுதா? ஸோ அதனால் வந்து இந்த புக் வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆன்லைன் வண்டியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து இந்த ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து யாரும் வந்து புக்கை படித்து டெக்ஸ்ட் புக்கை பார்த்து யாரும் எடுக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ரிசோர்ஸ் வந்து தேடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப அதிக மதிப்பு புரியுதா. அதே மாதிரி வந்து ஸ்பாக் நோட்ஸு இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஷார்ட் நோட்டாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து எழுதுறதுக்கு, சம்மரிஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி ஏகப்பட்ட போர்ஷன் இருக்கணும்னா நமக்கு சம்மரிஸ் ஒன்றும் அதிகமாக வந்து நிறையா விஷயங்கள் தெரியணும். ஏன்னா வந்து என்ன கதை அப்படின்னு தெரியாமல் திடீர்னு கேரக்டர் வச்சு கேட்பாங்க எந்த ஷோரில் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வந்து நமக்கு தெளிவ வந்து என்ன தான் அவுட்லைன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஜாலியாக படிங்க. படிச்சுட்டு நீங்கனாலே நீங்கள் வந்து அடுத்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டுனா ஒரு நல்லா அந்த என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் நோட்ஸ் நல்லா தெளிவாக எடுத்துகிட்டே போதும், அடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் புரியுது. அதனால் நோட்ஸ்க்காக வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிவிஷன் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் புரியுதா. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ண சொல்கிறேன். ஸ்பாக் நோட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும், அதில் போய் நிறைய தேடுங்க. ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஷார்ட்டாக முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக படிங்க, வேகமாக படிங்க புரியுதா. ஏன்னா இது வந்து வேகம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விவேகமும் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வேகமாக படித்த மட்டும் போதாது, அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வந்து பழைய பாஸ்ட் குவஷன் பேப்பர்லாம் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் புரியுதா. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா அந்த லிட்ரரி டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கவர் ஆகும். எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயம் தான். பட் ஆனால் வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவையானதாக அந்த லிட்ரரி வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் டென் கொஸ்டினுக்கு வந்து இந்த புக்கெலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் புரியுதா. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த பேக்ரவுண்டு, ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து இதுலேருந்து வரும் இந்த பேக்ரவுண்ட் லிட்ரேச்சர்லேருந்து வரும் புரியுதா. மோஸ்ட்டாக 6 to 12 எல்லாமே கவர் ஆகிடும். அதுலேருந்து எக்ஸ்ட்ராடனரியாக வர்றதுக்கு இதுலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கிராமர் இதை பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் புரியுதா. அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஆல்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷன். இது வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அதாவது யூஜி பிஜி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஜி தான் வந்து மோஸ்ட்டாக அதிகமாக கவர் பண்ணுவாங்க. அதனால் யூஜியில் அதிகமாக கவனம் செலுத்தினாலே போதும், நமக்கு வந்து போதுமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம படிக்கிறதுக்குலாம் ஆன்லைன் ரிசோர்ஸ் தேடி படிச்சிக்க வேண்டியது தான் புரியுதா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும்னா பீரியட் வைஸ் நம்ம வந்து படிக்கணும். ஸோ என்ன பீரியடில் என்னென்ன ஸ்டடீஸும் புக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக நம்ம படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நான் சொன்ன கீவேர்ட்ஸ் ஆட்டம் வேர்ல்டு இட்டாலிக் அந்த மாதிரியான வார்த்தையில் வந்து நல்லா கவர் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லிங்குஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் வருது புரியுதா. இவ்வளோ தான் வந்து நான் வந்து கொடுக்குற புக் லிஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அதர் வெற்றியில் வந்து ஆன்லைன் ரிசோர்ஸ் தேடுங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட் கூகுள் போட்டு ட்ரை பண்ணாலே போதும், அதில் வந்து நமக்கு தேவையான ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதா. ஏன்னா டெக்ஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையும் நம்ம படிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட மணி ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஒரு புக்கு வந்து ஒரு ஒரு கான்செப்ட்டும் ஒரு ஒரு புக்கில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம டெக்ஸ்ட் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் மோஸ்ட்டாக வந்து எல்லாம் கூகுளிங் பண்ணுங்கள். கூகுள் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்து படிக்காதீங்க. ஏன்னா ப்ரிண்ட் அவுட்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வரும் புரியுதா. மொபைல் கூட வந்து ரிஸ்க் தான். ஏதாவது லேப்டாப் வச்சுருந்தீங்க, இப்போ எல்லாரும் லேப்டாப் கையில் வச்சுருக்காங்க. லேப்டாப்பில் ஓட விட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு அதனால நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த நோட்ஸ்லாம் நீ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ் வரும். அதை வந்து என்ன பண்ணுங்க, நெட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி தேடிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஷின் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க புரியுதா. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிட்ரேச்சரில் மூழ்கிடாமல் ஸோ கரெக்டாக நமக்கு எது தேவையோ அப்படின்ற விஷயத்தை நம்ம எதுலேருந்து கொஸ்டின் இறங்குறது மட்டும் நிறையா ஓல்டு கொஸ்டின் வரை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் புரியுது. ஏன்னா லிஸ்ட் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இது அட்வைஸ் பண்ணுற பர்சனல் தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் வந்து என்னென்ன எங்கேருந்து எடுப்பாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமர் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சில அனிமல்ஸ் ஆனிமல்ஸ் அதே மாதிரி வெக்காபுலரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆனால் வெக்காபுலரியில் மூலமாக நிறைய பேர் சிக்குவாங்க. ஸோ வெக்காபுலரி என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதே நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த 8 parts ஆஃப் ஸ்பீச் வந்து நல்லா தெளிவு வச்சுனாலே போதும், அவங்க அடுத்த விஷயங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசிக் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறவங்க இதை வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் புரியுதா. அந்த 8 விஷயம் நல்லா தெரிஞ்சாலே போதும், மீதி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது 8 விஷயம் எப்படி தெரியும்னா இந்த ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், ஓகே வெர்ப்னா இது நவுன்னா இது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரிஞ்சாலே போதும் புரியுதா. அதுக்கடுத்து அடுத்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இதுவே தெரியாமல் தெளிவாக தெரியாமல் இருக்குது. அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இது தெளிவாக தெரிஞ்சாலே போதும், மற்ற விஷயங்கள் அவங்க ஈஸியாக பிடிச்சிக்கலாம் புரியுதா. சரி இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமர் கவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயம்ஸு, நான் சொன்ன அலிட்ரேஷன் அலியூஷன் சிமிலி மெட்டஃபர் பர்சனிஃபிகேஷன் ஆக்ஸிமோரான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்ஸ் புக்லேயும் இருக்கும். அதே மாதிரி
பேக்ரவுண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதுலேயே வந்து இருக்கும். ஸோ அதான் இது, அதனால தான் வந்து நான் உங்களுக்கு அந்த புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம் ஆஃப் லைஃப், இது வந்து உங்களுக்கு போயம். ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது தான், டெக்ஸ்ட்டில் இருக்கிறது தான். ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் ஒன்று போயம்ஸ், இதெல்லாம் வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா லைனில் இருந்து உங்களை வந்து கேட்பாங்க எங்கேருந்து வருது, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைனை கொடுத்து என்ன இது எந்த ஒரு தியரி வந்து உள்ளே சொல்கிறாங்க, அதே மாதிரி எந்த ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் போல காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இவ்வளோ தான் லிட்டரி ஒர்க்ஸ், ஆத்தர்ஸ் அண்ட் அந்த லிட்டரி ஒர்க்ஸ் எதுன்னு கேட்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக தான் எல்லாம் வரும், புரியுதா? அப்புறம் வந்து கேரக்டர்ஸ், கோர்ஸ், லைன்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே கேட்பாங்க, இதோ இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து கேட்கணுன்றாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டெக்ஸ்டே ஃபுல்லாக படினு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவுட்லைன். ஏன்னா வந்து ஏகப்பட்ட ஒர்க் இருக்குங்க, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-3 வருஷம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எந்த விஷயம் உங்களுக்கு அதாவது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். செல்ஃபி ஜெயின்னா நமக்கு வந்து என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதில் ஜீசஸ் யாராக அந்த குழந்தை ஜீசஸாக வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த இதில் என்னென்ன தியரியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து படித்தா மட்டும் தான் நமக்கு புரியும், புரியுதுனால வந்து இதை படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அதே மாதிரி ட்ராமா, ட்ராமா எடுத்தாலும் நமக்கு அந்த என்னென்ன விஷயங்கள், என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியணும், என்னென்ன தீம் சொல்கிறாங்க, என்னென்ன பிளேஸ் முக்கியமான பிளேஸ், எதை வந்து சிம்பிள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சியும் சரி டிஆர்பியும் சரி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடு ஸ்டாண்டர்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர், அதாவது அந்த டைம் அந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் வந்து அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணல. ஸோ அந்த எக்ஸாமினர் ஃபுல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் எக்ஸாம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிராமர் அஸ்லி சாதாரண கிராமர் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எடுக்கிறவங்கள விட இங்கிலீஷ் எடுக்கிறவங்களுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது. தமிழ் எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் இருக்குன்னா அதில் வந்து அவங்க வந்து 70-80 தோறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி அவங்க இங்கிலீஷ் கொஸ்டின் வரும்போது ஈஸியாக வந்து 80-90 கூட எடுக்கலாம் அவங்களால. இதெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுப்பாங்க. இவங்க வந்து சாதாரணமாக நார்மலாக ஒரு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு நார்மலாக இதான் கான்செப்டும் தெரிஞ்சவங்க ஈஸியாக அந்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இங்கிலீஷ் வந்து எப்போயுமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அட்வான்டேஜ் அதிகம், புரியுதா? ஒருவேளை இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் அதிகமாக கெயின் பண்ணலாம், புரியுதா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸபிளாக கிடையாது, இதான் சொல்லிட்டாரு அப்படின்றத, உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை எடுங்க, அப்போ தான் வந்து நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும், புரியுதா? ஸோ எல்லாம் தமிழ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் தமிழ் எடுக்காதீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் போச்சுன்னா இங்கிலீஷ் எடுங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து தமிழ் எடுக்கிறாங்க, நாமளும் வந்து தமிழ் எடுக்கணும் கிடையாது, உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுங்க, புரியுதா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயம்ஸ், ஸோ இவ்வளோ தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள், புரியுதா? அதே மாதிரி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே வந்து யூஜி சிலபஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி சிலபஸ்லாம் நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே சேர்ந்து வருது இதில், புரியுதா? அதனால் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கவனம் செலுத்தி ஆகணும். அது வந்து மாடர்ன் லிட்ரேச்சர், ஸோ அந்த பீரியட் வைஸ் நம்ம படித்தாகணும், புரியுதா? அடுத்தது வந்து டீட்டெயில்டு சம்மரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீரியட் வைஸ் நம்ம தெரிஞ்சிட்டே ஆகணும். இந்த கதைலாம் வந்து ஃபாஸ்டஸ்ட்லாம் தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சால் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா டான் மில்டன் போப்பெல்லாம் முக்கியமான ஆள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஜி சிலபஸ் தான். அதே மாதிரி பிஜி சிலபஸும் நிறையா வந்து உள்ளார மிக்சிங் ஆகி வந்தது. ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம படிக்க போகிறோம், புரியுது? அதனால் வந்து நம்ம வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஜி சிலபஸ் தான், பிஜி வந்து உங்களுக்கு அவ்வளோவா இல்லைங்க. ஹாப்கின்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஷேக்ஸ்பியர் ட்ராமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்தது தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம்னு தெரிஞ்சினாலே போதும், புரியுதா? தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே ட்ராமா, அப்ரோச், அப்ரோச் டு லிட்ரேச்சர், ஸோ என்னென்ன போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் ப்ளஸ் சில புக்ஸும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த புக்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கிடச்சா படிங்க, இல்லைனா நான் சொன்ன புக்கே வந்து ஏன்னா ஓகே ரொம்ப வந்து ஓவர் ஸ்டஃப் ஏற்ற தேவையில்ல.
பேசிக் நம்ம நல்லா தெரிஞ்சாலே போதும், போக போக நம்ம பில்டிங் நல்லா போய் எழுப்பலாம். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்விஸ்டிக்ஸ் நான் புக் படிக்கலான்னு, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசம். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரிட்டிசம் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜியில் வரும். ஸோ கொஞ்சம் ஹை டோஸ் தான் இது. ஸோ புரியுதா? இது மட்டும் அதே மாதிரி லிங்க்விஸ்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹை டோஸ் தான். இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பிஜியில் கவர் ஆகும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்ன புக்கை படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு. ஒரு நாவலை எடுத்துக்கிட்டே வந்து ஒரு 10 நாள் உட்காந்துடாதீங்க. நமக்கு தேவைன்னா அவுட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன சிம்பிள் சொல்கிறாங்க, என்ன கேரக்டர் இருக்குது, அதை நமக்கு தேவை. புரியுதா? அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒருவேளை வந்து அப்போ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு படமாக கூட கிடைக்கும். ஸோ படமாக கிடையாது, படம்லாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடுங்க, அதான் வந்து பெஸ்ட்டு. அப்படியும் போர் அடிக்கும் போது இருந்துச்சுன்னா அதாவது யூடியூப்பில் வந்து அந்த படத்தை பேரை டைப் பண்ணுங்கள், படம் வரும், 1.5 மணி நேரம் படம் வரும், அதனால பாருங்கள். இல்லைனா கூகுளில் டைப் பண்ணுங்கள், எதாவது படம் வரும். ஸோ அந்த படத்தை வந்து அந்த இப்போ ட்ராமா இருக்குன்னா அந்த ட்ராமா பேர் என்டர் பண்ணிங்கன்னா போதும் யூடியூப்பில் போயிட்டு உங்களுக்கு வந்து மூவி வர ஆரம்பிக்கும். ஸோ அது படிச்சிங்கன்னா அது சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, அவ்வளோதான். அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். அப்படின்னும் போது ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதா ஓகே, இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதான் வந்து நம்முடைய யூடியூப் சேனல், இதான் வந்து ஃப்ரீ கோச்சிங் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க். ஸோ இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது அந்த இந்த ஒரு ரிங் பெல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே சைடில் 2 சிம்பிள் வரும். மூலமாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுடைய மொபைலுக்கே வந்துடும். ஸோ நான் அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு மொபைலில் வந்து நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதாவது டவுட் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதாக வந்து நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த இமேஜ் போல் இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி.